அவருடைய நிதி நல்கையினுடைய அடிப்படையில் தமிழகமெங்கும் சிறப்பாக நடைபெற இருக்கக்கூடிய கலை சங்கமம் நிகழ்ச்சியினுடைய தொடக்க விழாவாகவும் இந்த விழாவை ஒட்டி பல்வேறு போட்டிகளிலே பங்கேற்று அதில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசளிக்கக்கூடிய விழாவாகவும் கலைஞர்களை கௌரவப்படுத்தக்கூடிய விழாவாகவும் நடைபெறக்கூடிய இந்த விழாவினுடைய தலைவர் எனக்கு முன்னாலே உங்களிடத்திலே இந்த துறை மேற்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளை குறித்து விளக்கமான உரையினை நிகழ்த்தியிருக்கக்கூடிய துறையினுடைய செயலாளர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய டாக்டர் சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே, எனக்கு பின்னாலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களிடத்திலே பேருரை வழங்குவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய அமைச்சர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய நன் மா சுப்பிரமணியம் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய துணை இயக்குனர் ஹேமநாதன் உள்ளிட்டிருக்கக்கூடிய அரசு அலுவலர்களே, மிக சிறப்பான வகையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அரசு இசைப்பள்ளிகள் கல்லூரியுடைய மாணவ மாணவிகளே, அன்பிற்குரிய கலைஞர் பெருமக்களே, இசை இலக்கிய நாடக கலைத்துறை ஆர்வலர்களே, கலைஞர் பெருமக்களே, ஊடகத்துறை நண்பர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கலை சங்கமம் விழாவினை தொடங்கி வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சியினை பெற்றவனாக உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன். ஏறத்தாழ 2 காலம் கொரோனா பெருந்தொற்றினுடைய பிடியில் நாடு சிக்கியிருந்தபோது அதில் எத்தனையோ தொழில்கள் நசிவடைந்திருக்கிறது, நாட்டினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முடங்கி போயிருக்கிறது என்ற செய்திகளெல்லாம் வருகிற போது இவற்றிலே மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் யாருக்கு அதிகமான பாதிப்பு இருந்திருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் கணக்கெடுத்து பார்க்கிற காலத்தில் ஏழை எளியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், மிக குறிப்பாக நம்முடைய கலை வடிவங்களை காப்பாற்றி வரக்கூடிய நாட்டுப்புற கலைஞர்கள், அதே போல் இசைவாணர்கள் இந்த காலகட்டத்தில் மிகுந்த சிரமங்களுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிந்தது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலே ஆட்சி பொறுப்பிற்கு வந்தபோது கொரோனா பெருந்தொற்று காலத்திலிருந்து மெல்ல மெல்ல நாம் மீண்டு வருகிற போது மாண்புமிகு முதலமைச்சர்கள் சொன்னார்கள், பல்வேறு பிரிவினருக்கு நாம் இன்றைக்கு பல சலுகைகளை அளிக்கிறோம், பல தொழில்களை இன்றைக்கு விரிவுபடுத்துகிறோம், பல திட்டங்களை உருவாக்குகிறோம், ஆனால் நாம் மிக குறிப்பாகவும் சிறப்பாகவும் நாம் கவனித்து போற்றக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் அது கலை பண்பாட்டுத்துறையினுடைய சிறப்புகளை விளக்கக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய நம்முடைய இசைவாணர்களுக்கு, நாட்டுப்புற கலைஞர்களுக்கு, கலை வடிவங்களை கொண்டு சொல்லக்கூடிய கலைஞர் பெருமக்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள். எனவேதான் நம்முடைய பண்பாட்டினுடைய அடிப்படையில் இயங்கக்கூடிய இந்த கலை வடிவங்களுக்கு உயிரோட்டம் அளித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு தான் இந்த கலை சங்கமம் நிகழ்ச்சியை இன்றைக்கு நாங்கள் துவங்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கென்று ஒரு நீண்ட வரலாறு உண்டு. கலை பண்பாடு கலாச்சாரம் நம்முடைய விழுமியங்கள் இவற்றையெல்லாம் போற்றி பாதுகாத்து வரக்கூடிய ஒரு மரபுக்கு நாம் சொந்தக்காரர்கள். ஏதோ நம்முடைய இந்த மரபு நம்முடைய வரலாறு 100 அல்லது 200 நாம் அடக்கிவிட முடியாத ஒரு வரலாறு. நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சங்க காலத்தில் இருந்து சங்கம் மருவிய காலத்தில் இருந்து தமிழ்நாட்டினுடைய இலக்கிய வரலாற்றை தமிழ்நாட்டினுடைய இசை வரலாற்றை நம்முடைய இலக்கிய வரலாற்றோடு இணைந்திருக்கக்கூடிய பண்பாட்டு வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டால் பிரிக்க முடியாத ஒரு 2000 நம்முடைய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம் தமிழர்கள், நம்முடைய பண்பாட்டு நாகரிகம் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அந்தனுடைய தொடர்ச்சியாகத்தான்
ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாய்ப்புகள் வருகிற போதெல்லாம் நம்முடைய கலை வடிவங்களை முன்னிறுத்தக்கூடிய செயல்களிலே இந்த அரசு ஈடுபடுகிறது. 2006 நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். அந்த காலத்தில் தான் முதல் முறையாக சென்னை மாநகரத்திலே சங்கமம் என்கின்ற அந்த ஒரு பெரும் நிகழ்ச்சியை நாங்கள் இங்கே நடத்தினோம். இன்றைக்கு நடத்துகிறோமே அருங்காட்சியகங்கள் அல்லது இருக்கக்கூடிய பூங்காக்களிலே, அதே போல் சென்னை மாநகரத்தில் முதல் முறையாக நான் நடத்தினோம். இல்லை என்று சொன்னால், ஒரு காலத்திலே இந்த கலை வடிவங்களெல்லாம் மாமல்லபுரத்திலே யாராவது வெளிநாட்டுக்காரர்கள் வந்தால் அன்றைக்கு நாம் இதை நடத்தக்கூடிய ஒரு செய்தியாக மட்டும்தான் இருந்தது. யாராவது ஒரு தலைவர்கள் வருவார்கள் அல்லது வெளிநாட்டினர் வருவார்கள், மகாபலிபுரத்திலே மாமல்லபுரத்திலே இத்தகைய கலை நிகழ்ச்சியில் ஒரு பரதநாட்டியம் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி நடைபெறும், அதோடு அது முடிந்து விடுமானால் மக்களுக்கான இந்த கலை வடிவங்களை, இந்த நாட்டுப்புற கலைகளை, அதோடு இருக்கக்கூடிய செவ்வியல் கலைகளை வீதிதோறும் எடுத்து செல்ல வேண்டியது தான் இந்த கலை மரபிற்கு நாம் கொடுக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் என்று உணர்ந்த காரணத்தால் தான் இதை உங்களிடத்திலே கொண்டு வருவோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த கலை வடிவங்கள் என்பது அரங்குகளுக்காக மாத்திரமல்ல, மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் மக்கள் இசையாக, மக்களுக்கான கலை வடிவங்களாக இவை பரிணமிக்க வேண்டும் என்கிற முடிவில் தான் நாம் கொண்டு வந்தோம். 2006 கொண்டு வந்தோம். சங்ககாலத்திலிருந்து என்று நான் சொன்னேன், சங்கம் மருவிய காலத்திலே சிலப்பதிகாரம் தோன்றியது, சங்ககாலத்தை ஒட்டி பரிபாடல் தோன்றியது. பரிபாடலில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் இசை குறித்த பல்வேறு குறிப்புகள் உண்டு. சிலப்பதிகாரத்தில் சொல்லாத இசை வடிவங்கள் இல்லை. ஒரு நாடகமேடை எப்படி அமைய வேண்டும் என்பதற்கான இலக்கணத்தை வகுத்தது சிலப்பதிகாரம். பரிபாடலை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பரிபாடலுடைய காலத்திலே செவ்வேளாக இருந்தாலும் மாலோனாக இருந்தாலும் அவற்றுகளெல்லாம் பாடக்கூடிய அந்த பாடலை எழுதியவர் பாடலாசிரியர் ஒருவர், அதற்கு இசையமைத்தவர் இன்னொருவர். ஆனால் இன்றைக்கு அதை நீங்கள் பாட முடியுமா என்று கேட்டால் பாட முடியாது. அதற்கு பின்னாலே வந்த தேவார காலத்திலே இப்போது நீங்கள் பாடுகிறீர்களே, தேவார பன்னிசை முறைகளை, தேவாரத்தை நம்மால் தமிழ் இசையிலே பாட முடிகிறது. ஆனால் அதற்கு முந்தைய காலத்தில் இருக்கக்கூடிய பரிபாடலை நம்மால் பாட முடியவில்லை. காரணம், அந்த மரபு அழிந்து விட்டிருக்கிறது. நமக்கு இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான கடமை, இப்போது இருக்கக்கூடிய கலை வடிவங்கள், அதனுடைய நுண் வடிவங்களை, அதனுடைய வடிவம் கெடாமல் பாதுகாத்து நம்முடைய வரக்கூடிய தலைமுறைக்கு நாம் கொடுக்க வேண்டும். என்னென்ற சொன்னால், நான் சொல்வதைப் போல் சங்ககாலம், சங்க மருவிய காலம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பக்தி காலம், அப்புறம் அருணகிரிநாதர் காலம் என்று தற்காலம் வரை பல காலங்களை நம்முடைய கலை வடிவங்கள் கடந்து வந்திருக்கிற போது நாம் மிகப்பெரிய ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். அந்த வரலாறு தான் சங்கமமாக மிகப்பெரிய இடத்துல வந்தது. ஒரு 10 காலம் எப்படி சங்கம் மருவிய காலம் என்று நான் சொன்னேனோ, அது மாதிரி சங்கமம் மருவிய காலமாகவே அது இருந்தது. மீண்டும் அந்த சங்கமத்திற்கு உயிர் ஊட்டக்கூடிய வகையில்தான் கலை சங்கமம் என்கின்ற இந்த திட்டத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். சென்னை மாநகரை மையப்படுத்தி பல்வேறு கலை நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நிகழ்ச்சி மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே இது நடைபெறுவதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலே நம்முடைய கலை வடிவங்களுக்கு நாம் ஒரு எழுச்சியை தருகிறோம். நம்ம ஊர் திருவிழா எப்படி நடந்ததோ ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட கலைமன்றங்கள் சார்பில் இந்த இசைகளுக்கு, இசை சம்பந்தமான இந்த நிகழ்ச்சிகளுக்கு, கலை வடிவங்களுக்கு புத்துயிர் அளிக்கக்கூடிய வகையில் இதை நடத்தித்தர வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். எப்போதும் இல்லாத வகையிலே நம்முடைய கலை பண்பாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், இசைப்பள்ளிகள், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய இயல் இசை நாடக மன்றம் போன்றிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளுக்கு கட்டடங்களுக்காக மாத்திரம் 30 கோடி ரூபாய், அதில் இருக்கக்கூடிய கருவிகள் வாங்குவதற்கு ஏறத்தாழ 6 கோடி ரூபாய், இயல் இசை நாடக மன்றத்திற்காக நல்கை 3 கோடி ரூபாயாக உயர்த்தி தந்திருக்கிறார். அவர்களுக்கு வாங்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்காக இன்றைக்கு அவர்களுக்கு தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று ஏறத்தாழ 50 கோடி ரூபாய்க்கு மேலாக மாண்புமிகு முதலமைச்சர்கள் இந்த முறை நிதி ஒதுக்கம் செய்திருக்கார் என்று சொன்னால், உங்கள் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆர்வமும் இந்த கலைகள் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய தனியாத அக்கறையும் தான் காரணம் என்பதை சொல்லி, இது ஒரு துவக்கம், தொடக்க விழா. இந்த விழாவிலே இங்கே துவங்கக்கூடிய இந்த விழா தமிழ்நாடு முழுவதும் அல்ல, இந்தியா முழுவதும் நம்முடைய பண்பாட்டு விழுமியங்களை எதிரொலிக்கக்கூடிய வகையிலே நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, இங்கே குறிப்பாக இந்த மாவட்ட அளவிலான போட்டிகளிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல் பல்வேறு விருதுகளை நாம் வழங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கலை இளமணி, கலை சுடர்மணி, கலை முதுமணி என்று கலை செம்மல் போன்றிருக்கக்கூடிய பல்வேறு விருதுகளை உங்களை கௌரவிக்கக்கூடிய வகையில் அந்தந்த வயதுக்கு ஏற்ற வகையிலே அரசு ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறது. அவற்றை மிக விரைவிலே வழங்கி இந்த கலை வடிவங்களுக்கு புத்துயிரும் உங்களுக்கு உற்சாகமும் கொடுக்கக்கூடிய அரசாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு விளங்கும் என்பதை சொல்லி
இந்த கலைச்சங்கம் விழாவை உங்களோடு இணைந்து துவங்கி வைப்பதிலே நான் மிகுந்த பெருமையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.